ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு, பகைவர்களும் உங்களோடே சமாதானம் ஆவார்கள். தியான வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் 16 வசனம் 7. ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாய் இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார். இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு இறைவன் வாக்கருளினார். இறைவன் ஆபிரகாமின் சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் வேலியடைத்திருந்தார். ஆம், எந்த ஒரு சாபமும் ஆபிரகாமை தொட முடியவில்லை. ஆண்டவர் அமைத்திருந்த வேலியை தாண்டி சாபங்கள் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆபிரகாமை போலவே நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சாபம் உங்களை ஒருபோதும் தொடுவதில்லை, ஆசீர்வாதம் மட்டுமே உங்களை பின்தொடரும். ஒருவருடைய வழிகள் கடவுளுக்கு பிரியமாய் இருந்தால் அவருடைய பகைவர்களும் அவர்களோடே சமாதானம் ஆகும்படி செய்வார் என்று விவிலியம் கூறுகின்றது. ஒரு எதிரியும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை. பிசாசு உங்கள் கவனத்தை திசை திருப்பும்படி உங்கள் எதிரிகள் மூலமாக தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருப்பார். ஆனால் அவனால் உங்களை தொட முடியாது. கடைசியாக, இந்த மனிதனை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, எப்படி இவனை எதிர்ப்பது என்று உங்களோடே சமாதானம் பண்ணி கொள்வார்கள். அவர்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படி காணப்படுவார்கள். ஆம், உங்கள் வழிகள் இறைவனுக்கு பிரியமாயிருந்தால் கடவுளே அதை உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். இஸ்ரவேல் தேசத்திற்கு சென்றால் ஆபிரகாமுக்காக ஒரு மண்டபம் இருப்பதை காண முடியும். அந்த மண்டபத்தை காண வெவ்வேறு இடங்களிலிருந்து மக்கள் வருவார்கள். அரபு தேசத்தில் உள்ள மக்களும் யூத மக்களும் கூட அங்கு வருவார்கள். அவர்கள் அங்கு வந்து, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமே எங்களை மீட்பு தருவார். அரபு தேசத்தில் உள்ள மக்களும் யூத ஜனங்களும் கூட அங்கு வருவார்கள். அவர்கள் அங்கு வந்து, எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமே எங்களை மீளும் என்று கூப்பிடுவார்கள். யூதர்களும் அங்கு வந்து, எங்கள் தகப்பனே எங்களை மீளும் என்று சொல்வார்கள். நாமும் கூட ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பனே என்று அழைக்கின்றோம். அங்கு வருகின்ற ஒவ்வொருவரும் அவரை தகப்பனே என்றுதான் அழைக்கின்றனர். அனைவரும் அவரை நேசிக்கின்றனர். பொதுவாக யூத மக்களும் அரபு மக்களும் ஒருவருக்கொருவர் எதிராய் சண்டையிட்டு கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் ஆபிரகாமை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவரை மிகவும் நேசித்தனர். ஆபிரகாமை தங்கள் தகப்பனாக நினைத்து அனைவரும் நேசித்தது போல உங்களையும் நேசிக்கும்படி கடவுள் கிருபை செய்வார். உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களையும் ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் உயர்த்தி மகிமைப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் தேடும்போது அவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகின்ற எதிரிகளும் உங்களோடே சமாதானமாகும்படி செய்வார். ஆகவே உங்கள் எதிரிகளை நினைத்து கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? என் அன்பிற்குரிய தகப்பனே, நான் என்றும் உமக்கு கீழ்ப்படிந்து நடந்து உமக்கு பிரியமான பிள்ளையாயிருக்க உதவி செய்தருளும். இனிமேல் என்னுடைய எதிரிகள் என்னை தொடர்ந்து பிடிக்காதபடிக்கு உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு என்னோடு இருக்கும்படி அருள் புரிந்தருளும். உம் சிறகுகளின் நிழலில் என்னாலும் என்னை மறைத்து அரவணைத்தருளும். உம்மையே நம்பி இருக்கின்றேன். உம்முடைய தெய்வீக சமாதானத்தை எனக்கு நிறைவாக அருளி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் சமாதானத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.